Amen.
கடவுள் மீது என் உள்ளம் போடுகின்றது. அவர் அருப்பார்வை போறிந்தார். எனவே இக்காலம் முதல் எல்லா தலைமுறையினரும் அவளை பேருடன் என போற்றுவேன். ஏனெனில் வல்லமை மிக்கவர் எண்ணில் பெரும் காரியங்களை நிகழ்த்தினார். அவருடைய பெயர் புனிதமானது. அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு அஞ்சுவாழ்வோர் மீது இருக்கின்றது. அவர் தம் கைவன்மையை காட்டி அருளினார். தங்கள் உள்ளங்களில் அகந்தையும் விருமாப்பையும் கொண்டவர்களை சேதமடைத்தார். வல்லமை படுத்தவர்களை தங்கள் இருப்பிடத்திலிருந்து தள்ளி சார்ந்தவர்களை உயர்த்தினார். பசியுற்றவர்களை நன்மைகளினால் நிரப்பி செல்வந்தரை வெறுமையாக அனுப்பி வைத்தார். நிறைவு கூர்ந்து அவ்வாறே தம் மோதாதையர்களுக்கும் ஆபிரகாமுக்கும் அவர் வழி தோன்றல்களுக்கும் என்றென்றும் அவர் வாக்குறுதி கூறியிருந்தார். பிதாவுக்கும் பிதாவுக்கும் மருதுதாவிக்கும் என்றென்றும் மகிமை உண்டாவதாது. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மகிமை உண்டாவதாக ஆமே. சந்திரனை போல் அளவு வாய்ந்தவளாய், சூரியனை போல் வலிவுள்ளவளாய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சந்தறிந்தவளாய், திருவேற்காவின் போல் அவள் விழுந்து வருகின்றவையா என்ன பாவம் என்று பைத்த புனிதம் அறியாதே. உன்னை நாடி வரும் எங்களுக்காக வேண்டும் கொள்ள எப்படி போமாறே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கண்ணியை எங்களுக்கு தாயாகவும் உம்மை நாம் எங்களுக்காக பரிந்து பேசியவராகவும் நியமிக்கிறோமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வரும் அனைவரும் அவள் மூலமாய் அவற்றை பெற்று மகிழுமாறு அவள் புரிய வேண்டும் என்று உம்மை வந்தாடுகிறோம். ஆமே. Thank you.